எக்ஸச்சுக்கு செங்குத்தாக வரையப்படும் ஒரு தளம்தான் நடுவரை தளம். இங்கு ஏபி என்பது மைனஸ் கியூ மற்றும் பிளஸ் கியூ ஆகிய மின்னூட்டங்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு மின் இருமுனை ஆகும். அவைகள் 2A தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஓ என்பது மின் இருமுனையின் மையப்புள்ளி. நடுவரை தளத்தில் ஓவிலிருந்து ஆர் தொலைவில் இருக்கும் சி என்ற புள்ளியில் மின் இருமுனையினால் உருவாகும் மின்புலத்தை கணக்கிடவிருக்கிறோம். சி என்ற புள்ளி ஏ மற்றும் பியிலிருந்து சம தொலைவில் இருப்பதால் பிளஸ் கியூ மற்றும் மைனஸ் கியூ ஆகிய மின்னோட்டங்களினால் உருவாகும் மின்புலன்களின் எண்மதிப்பு சமமாக இருக்கும். பிசியின் மதிப்பு √R² + A² ஆக இருப்பதனால் பிளஸ் கியூ மின்னோட்டத்தினால் சி என்ற புள்ளியில் உருவாகும் மின்புலம் 1/4π0Q/√R² + A² 2 என எழுதலாம். √R² + A² 2 ஐ R² + A² என எழுதலாம். எனவே E+ன் எண்மதிப்பு 1/4π0Q/√R² + A² என கிடைக்கிறது. பீக்கப் மின்புலத்தின் திசையை குறிக்கிறது. இதன் திசை பிசி திசையில் அமையும். இதுபோல மைனஸ் கியூ மின்னூட்டத்தினால் சி என்ற புள்ளியில் உருவாகும் மின்புலத்தின் எண்மதிப்பு 1/4π0Q/√R² + A² பீக்கப் மின்புலத்தின் திசையை குறிக்கிறது. E-ன் திசை CA திசையில் அமைகிறது. E+ மற்றும் E-ஐ இரு கூறுகளாக பிரிக்கலாம். E+ஐ இரண்டு கூறுகளாக பிரிக்கும்போது E+cos θ, E+sin θ என பிரிகிறது. E+cos θ இருமுனை அச்சுக்கு இணையாகவும் E+sin θ அச்சுக்கு செங்குத்து திசையிலும் அமைகிறது. இதுபோல E-ஐ இரு கூறுகளாக பிரிக்கலாம். E-cos θ மற்றும் E-sin θ. E-cos θ இருமுனை அச்சுக்கு இணையாகவும் E-sin θ இருமுனை அச்சுக்கு செங்குத்தாகவும் இருக்கிறது. E+sin θ மற்றும் E-sin θ ஆகியவை ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செயல்படுவதால் அவை ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுகின்றன. E+cos θ மற்றும் E-cos θ ஒரே திசையில் செயல்படுவதனால் அவைகள் -P திசையில் கூட்டப்படுகின்றன. எனவே E மொத்தம் சமம் -E+cos θ × P⃗ -E−cos θ P⃗ என எழுதலாம். இங்கு E+ மற்றும் E- மதிப்புகளை பிரதியிடும்போது E மொத்தம் சமம் 1/4π0Q/√R² + A² cos θ × P⃗ -1/4π0Q/√R² + A² cos θ × P⃗. எனவே E மொத்தம் சமம் -2Q/4π0R²+A² cos θ × P⃗ என எழுதலாம். காஸ்தீட்டாவின் மதிப்பை படத்திலிருந்து கண்டுபிடிப்போம். காஸ்தீட்டா சமம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இங்கு அடுத்துள்ள பக்கம் ஏ, கர்ணம் √R²+A² எனவே காஸ்தீட்டா சமம் A√R²+A² காஸ்தீட்டாவின் மதிப்பை சமன்பாடு 3 பிரதியிடும் போது E மொத்தம் சமம் -2Q/4π0R²+A² A√R²+A² × P⃗ R²+A² மற்றும் √R²+A² ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு R²+A² 3/2 என கிடைக்கிறது. எனவே E மொத்தம் சமம் -2QA/4π0R²+A² 3/2 × P⃗ நமக்கு 2QA × P⃗ சமம் \P என்பது நமக்கு தெரியும். எனவே E மொத்தம் சமம் -P/4π0R²+A² 3/2 R இன் மதிப்பை A உடன் ஒப்பிடும்போது Aஐ புறக்கணிக்கலாம். எனவே E மொத்தம் சமம் -P/4π0R²³ 3/2 வெட்டிக்கொள்ளும். எனவே E மொத்தம் சமம் -P/4π0R³ என கிடைக்கிறது. இந்த தொகுப்பின் மின்புலம் -P திசையில் செயல்படுகிறது. மேலும் மின்னிருமனை நச்சுக்கோட்டின் மின்புலத்தின் மதிப்பினை E மொத்தம் சமம் 2P/4π0R³ என
ஏற்கனவே நாம் கண்டுபிடித்தோம். இவை இரண்டையும் ஒப்பிடும்போது மின்னிருமினையினால் அச்சுக்கோட்டில் உருவாகும் மின்புலம் நடுவரை தளத்தில் உருவாகும் மின்புலத்தை விட இருமடங்காக இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். மேலும் அச்சுக்கோட்டின் மின்புலத்தின் திசை பியின் திசையில் அமையும். ஆனால் நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்தின் திசை மைனஸ் பி திசையில் அமைகிறது.